தேவன். அதிகாரம் 25. அப்பொழுது சூகியனான பில்தாத் பிரதியுத்தரமாக, அதிகாரமும் பயங்கரமும் அவரிடத்தில் இருக்கிறது, அவர் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார், அவருடைய சேனைகளுக்கு தொகையுண்டோ, அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது. பில்தாத்தின் பிரதியுத்தரத்தில் ஆவிக்குரிய சத்தியம் இருக்கிறது. யோபுவை பற்றி பில்தாத் அதிகமாக குற்றம் சொல்லவில்லை. யோபு தேவனை பற்றி சொன்ன சத்தியத்தை பில்தாத்தும் ஏற்றுக்கொள்கிறார். யோபு சொல்லுகிற எல்லா பிரதியுத்தரங்களையும் மறுத்து பேச வேண்டும் என்னும் எண்ணம் பில்தாத்திடம் இல்லை. பில்தாத் தேவனை பற்றி உயர்வாகவும் மனுஷனை பற்றி தாழ்வாகவும் பேசுகிறார். தேவன் மகிமையுள்ளவர். தேவனுடைய மகிமையின் உயரத்தை பில்தாத் இங்கு தெளிவுபடுத்துகிறார். தேவனுக்கு முன்பாக மனுஷன் குற்றம் உள்ளவனாகவும் அசுத்தம் உள்ளவனாகவும் இருக்கிறான். தேவனோ பரிசுத்தர். அவரே சர்வ ஆளுகை உள்ளவர். தேவனிடத்தில் அதிகாரமும் பயங்கரமும் இருக்கிறது. தேவன் தமது தெய்வீக அதிகாரத்தினால் தம்முடைய பிரமாணங்களை நமக்கு கொடுக்கிறார். தேவனுடைய பிரமாணங்களுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் தம்முடைய பிரமாணங்களின் பிரகாரம் நம்மை ஆளுகை செய்கிறார். தேவனுடைய ஆளுகைக்கு மனுஷர் யாரும் எதிர்த்து நிற்கக்கூடாது. அவருடைய அதிகாரத்திற்கு விரோதமாக நாம் கலகம் பண்ணவும் கூடாது. தேவனே சர்வ சிருஷ்டிகளையும் சிருஷ்டித்தவர். அவரே சர்வ சிருஷ்டிகர். தமது சிருஷ்டிகளின் மீது தேவன் சர்வ ஆளுகையும் உள்ளவர். சர்வ சிருஷ்டிகளுக்கும் தேவனே எஜமானராய் இருக்கிறவர். எல்லா சிருஷ்டிகளும் தேவனுக்கு உரியவை. அவையெல்லாம் தேவனுடைய தெய்வீக சித்தத்திற்கும் ஆளுகைக்கும் கீழ்ப்படிய வேண்டும். தேவன் தமது உன்னதமான ஸ்தலங்களில் சமாதானத்தை உண்டாக்குகிறார். உன்னதங்களில் உள்ள பரிசுத்த தூதர்கள் தேவனோடு சண்டை போடுவதில்லை. அவை தங்களுக்குள்ளும் சண்டை போட்டுக் கொள்வதில்லை. அவையெல்லாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு எப்போதுமே ஆயத்தமாயிருக்கிறது. தேவனுடைய விருப்பங்களை முறுமுறுப்பில்லாமலும் மனப்பூர்வமாயும் நிறைவேற்றுகிறது. உன்னதமான ஸ்தலங்கள் தேவனுடைய பரிசுத்த ஸ்தலங்களாகும். வானங்கள் கர்த்தருடையவைகள் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார். சமாதானம் தேவனுடைய கிரியை. தூரமாய் இருக்கிறவர்களுக்கும் சமீபமாய் இருக்கிறவர்களுக்கும் சமாதானம் சமாதானம் என்று கூறும் உதடுகளின் பலனை சிருஷ்டிக்கிறேன். அவர்களை குணமாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏசாயா 57:19. பரலோகத்தில் பரிபூர்ணமான சமாதானம் இருக்கும். தேவன் அன்புள்ளவர். அவர் அன்பாக இருக்கிறார். பரலோகம் தேவனுடைய வாசஸ்தலம். அங்கு தேவனுடைய பரிபூர்ணமான பரிசுத்தம் நிரம்பி இருக்கும். தேவன் சர்வ அதிகாரமும் சர்வ வல்லமையும் சர்வ ஆளுகையும் உள்ளவர். அவருடைய வல்லமைக்கு விரோதமாக யாராலும் எதிர்த்து நிற்க முடியாது. தேவனுடைய சேனைகளுக்கு தொகை உண்டோ என்று பில்தாத் கேட்கிறார். தேவனுடைய சேனையை எண்ணி தொகையேற்ற முடியாது. தேவன் சர்வ சிருஷ்டிகளுக்கும் தம்முடைய தெய்வீக பராமரிப்பை வெளிப்படுத்துகிறார். அவருடைய வெளிச்சம் யார் மேல் உதிக்காமல் இருக்கிறது என்று பில்தாத் கேட்கிறார். தேவனுடைய வெளிச்சம் எல்லா மனுஷர் மேலும் உதிக்கிறது. தேவன் நல்லோர் மீதும் தீயோர் மீதும் தம்முடைய வெளிச்சத்தை உதிக்கச் செய்கிறார். யோபு எலிபாசிற்கு தன்னுடைய பிரதியுத்தரத்தை கூறி முடித்திருக்கிறார். அதன் பின்பு பில்தாத் மூன்றாம் முறையாக தன்னுடைய கடைசி பிரதியுத்தரத்தை கூறுகிறார். தேவனுக்கு முன்பாக எந்த மனுஷனாலும் நீதிமானாக இருக்க முடியாது. ஸ்திரீயினிடத்தில் பிறந்தவன் அசுத்தமானவன். வானத்தில் உள்ள நட்சத்திரங்கள் கூட கர்த்தருடைய பார்வையில் சுத்தமானவை அல்ல என்பது பில்தாத்தின் பிரதியுத்தரமாகும்.